பாபுக்கு கேளுங்க, திறந்த கோயில லிஸ்ட் கொடுத்தீங்கல்ல, நீங்க வந்ததுக்கு அப்புறம் இடிச்ச கோயில லிஸ்ட் கொடுங்க. அப்ப கமிஷனர் சொன்னா எல்லாருமே கையெழுத்து போட்டுருவாங்க. அப்ப சந்தீப் பிரதாப் என்ன சொன்னாரு, மனசாட்சிக்கு எதிராக கையெழுத்து போட மாட்டேன்னு, எனக்கு எதிராக கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி என்னை வந்து அந்த சூழ்நிலையில அவர் காப்பாற்றினார். இல்லைன்னா ஜாதியின் அடிப்படையில் நான் தண்டிக்கப்பட்டிருக்கேன். இந்த தவறுமே செய்யாம் இறைவன் பையச பத்தி ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க, ஜெயலலிதா மேடம் கூப்பிட்டு திட்டினாங்க. வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜியோட ஆப்ரேஷன் நம்பகத்தன்மையை பற்றி கேள்வி எழுப்பும்போது, அது என்ன நேரு ஸ்டேடியத்தில் வச்சா பண்ண முடியும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு மாசு சொல்கிறேன். நீங்கள் நேரு ஸ்டேடியத்தில் வச்சு பண்ண வேணாம், நீங்கள் தான் சுகாதார அமைச்சர் ஆச்சே, நாங்கள் நேரு ஸ்டேடியத்தில் வச்சு பண்ணுன்னு சொல்ல, குடும்ப உறுப்பினர்களை வச்சுட்டு பண்ணுங்க. நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வச்சு பண்ணாமல் நீங்கள் மட்டும் கதவை அடைச்சிக்கிட்டு உங்கள் ஆஸ்பத்திரியில் உங்கள் திமுக காரங்க மட்டும் சுற்றி உட்காந்து பண்ணால் சந்தேகம் வருமா வராதா? ஆஸ்பத்திரி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது மனைவி எங்கே, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எங்கே? அப்போ உள்ள வச்சுக்கிட்டு பண்ணுறீங்கன்னா நீங்கள் மறைக்கிறதுக்கு ஏதோ வந்து பண்ணுறீங்கிறது தானே மக்களுக்கு வந்து சந்தேகம் வரும். அதனால் நீங்கள் இதில் வச்சு பண்ண வேணாம், நம்ம நேரு ஸ்டேடியத்தை வச்சு நீங்கள் பண்ணணும்னு யாருமே கேட்கல. எதில் கிண்டல் அடிக்கிறதுன்னு அந்த மந்திரிக்கு கொஞ்சம் கூட வியவஸ்தை கிடையாது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள்லாம் பல டாக்டர்களை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கும் இதுக்கும் சுகாதாரத்துக்கும் சம்மந்தமே இல்லை, அப்படி ஆளத்துக்கு மந்திரியாக போடுறாங்க. யோசிங்க, நீங்கள் ஒரு மருத்துவ இதுங்கும்போது அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு பண்ணலைன்னா சந்தேகம் தான் படுவாங்க. எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுக்கும் 7 கோடி மக்களுக்கும் உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தின் பிரதிபலிப்பு தான் இது. திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் 12 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் கூடப்பட்டிருந்த கோயில்கள்லாம் திறக்கப்பட்டிருக்கு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சினு சேகர் பாபு சொல்கிறார். அதுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு சேகர் பாபு. 9 கோயில்கள் வந்து மூடி இருந்த கோயில்கள் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. சேகர் பாபுக்கு கேட்குறேன், திறந்த கோயில லிஸ்ட்டு கொடுத்தீங்கள, நீங்கள் வந்ததுக்கப்புறம் இடித்த கோயில லிஸ்ட்டு கொடுங்க. எத்தனை கோயிலை இடிச்சிங்க? சும்மா அதாவது கோர்ட் ஆர்டர், கோர்ட் ஆர்டர்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டு 10-15 வருஷமாக அண்ணாதிமுக ஆட்சியிலாம் இடிக்காமல் இருந்ததை வந்த உடனே அவசர அவசரமாக இடித்தீங்கள, அந்த லிஸ்ட்டை சொல்லுங்கள். அப்புறம் சொல்கிறார், அர்ச்சகர்கள் எல்லா மதமும் சம்மதம்னு சொல்லி அர்ச்சகர்களுக்கு வந்து புது அர்ச்சகர்கள்லாம் நியமித்தோம். டாஸ்மாகில் தண்ணி அடிக்கிறவங்க, நீங்கள் புது அரசர் போட்டதில் எத்தனை பேர் டாஸ்மாகில் தண்ணி அடிக்கிறவங்க லிஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் வந்துக்கிட்டு ஆகம விதியை பின்பற்றிய அரசர்களில் போட்டீங்க. கட்சிக்காரனையும் தண்ணி அடிக்கிறவனையும் டாஸ்மாகில் இது அடிமையானவனையும் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு கோயில்களுக்கும் போட்டு கோயில்களின் புனிதத்தை கெடுத்த ஆளே நீங்கள் தான். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் HRNC வியாபார தளமாச்சு. எத்தனை பேரை லீஸில் இருந்தவங்களை இதை விட்டு கோயிலை விட்டு வரட்டினீங்க, லிஸ்ட்டு கொடுங்க. அந்த விரட்டின இடத்துல புது ஆட்கள் யாரை போட்டீங்க, லிஸ்ட்டு கொடுங்க. அவங்ககிட்ட லீஸுக்கு எவ்வளோ பணம் வாங்கினீங்க, லிஸ்ட்டு கொடுங்க. லஞ்சமாக எவ்வளோ வாங்கினீங்க, மாத வாடகை தொகைன்னு எவ்வளோ நிர்ணயிச்சிங்க, தமிழ்நாட்டுக்கு லிஸ்ட்டு கொடுங்க. கோயிலை வச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாமல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஸ்டாலினும் அவங்க துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலாக போயிட்டு இருக்காங்க. கோயில் கோயிலாக போயிட்டு இருக்கிறவங்களே நீங்கள் பண்ணக்கூடிய அத்து மீறல்களுக்கெல்லாம் அவங்க அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பெருமையாக பேசாதீங்க. உங்களால் கோயில்களுக்கும் HRNC-க்கும் என்றைக்குமே நல்லது நடக்காது அப்படிங்கிறது தான் அது. கோயில் இதை ஆக்கிரமிப்பு பண்ணி எத்தனை இது நானே உங்கள்கிட்ட கணக்கு கொடுக்குறாங்களா, மீட்டு கொடுங்க. நீங்கள் மீட்டு கொடுக்குறதுலாம் என்ன, மீட்டு கொடுத்தோம்னா அவ்வளோ முயற்சி, ஏன்னா இன்னொருத்தனுக்கு லீஸ் கொடுத்து பணம் வாங்கலாம் அப்படின்ட்டு. கோயில் சொத்து குலநாசம்னு சொல்லியிருக்காங்க சேகர் பாபுக்கு. சொல்லியிருந்தேன், எங்கே வேணாலும் ஊழல் பண்ணுங்கள், டாஸ்மாகில் ஊழல் பண்ணுங்கள், நீங்கள் வச்சுருக்கிற CMDF இதில் ஊழல் பண்ணுங்கள், கோயிலில் ஊழல் பண்ணால் குளமே நாசமாகிவிடும். சேகர் பாபுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுறோம். நல்லவர்கள் மாதிரி பேசாதீங்க. நான் லிஸ்ட்டு தரேன், உங்களுக்கு லீஸில் இருக்கக்கூடிய பெரிய காலேஜஸ்ஸு ஸ்கூல்ஸு எல்லாம் சிட்டியில் லிஸ்ட்டு தரேன். கோயில் ப்ராப்பர்ட்டி எல்லாம் அதை மீட்டு கொடுக்க முடியுமா? உங்களுக்கு மீட்டு கொடுக்கலன்னு உறுதி கொடுக்க முடியுமா? அதனால் அதை வச்சுக்கிட்டு அதில் ஓட்டை ப்ளே பண்ணிக்கிட்டு அவங்ககிட்டலாம் அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அரசியலாக்கி கொண்டிருக்கிறீர்கள். கோயில் சொத்தை வைத்து கொண்டு உங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு ஜெயலலிதாவாச்சு மனசாட்சி பார்த்தாங்க. கோயில்களில் பல கோயில்களுக்கு முழுக்கால பூஜை பண்ணவங்க அவங்க தான். கோயில்களில் அன்னதானம் போட்டவங்க அவங்க தான். MGRலாம் வந்துக்கிட்டு ஆன்மீகம் உள்ளவங்கள தான் அந்த கோயிலில் போடணுங்கிறதுல குறியாக இருந்தார். முருக பக்தரான சாண்டோஸ் என்ன பார்த்தவர் தான் கோயிலுக்கு மந்திரியாக போடணும்னு கேட்டார். நீங்கள்லாம் அரசியல்வாதிகள் கொள்ளையரிச்சுக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு தெரிகிற பல அரசியல்வாதிகள்லாம் இதுக்கு வந்து கோயில்களுக்கு HRNC-க்கு மந்திரியாக வந்துக்கிட்டு அந்த கோயில் புனிதமே கெட்டு போயிடும். அந்த கோயில்கள் எப்படி உறுப்பணும்?
அதனால் நல்லவர்கள் மாதிரி பேசாதீங்க, நீங்கள் முழு நேர அரசியல்வாதி, நீங்கள் எல்லாம் கோயில்களுக்கு தலைமை தாங்கும் அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க, நீங்கள் இடித்தீங்கள கோயில் அந்த பாவமே உங்கள் ஆட்சியையும் உங்கள் குலத்தையும் நிச்சயம் அழிக்கிறதா இல்லையான்னு பாருங்கள். இப்போ புதிய கல்விக் கொள்கையை பற்றி ஆளுநர் அவர்கள் பேசும்போது இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு மாணவர்களோட பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதாவது கவர்னர் ஒரு மீட்டிங் நடந்திருக்காரு, அதில் சொல்கிறாரு, நான் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் பார்த்தேன், எல்லோரும் வந்து சொல்கிறது தமிழ்நாடு மாணவர்கள் திறமையில் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. அதனால் இந்த புதிய கல்விக் கொள்கையை வர்றதன் மூலம் அவங்க நம்ம கல்வியை வளர்த்துக்கிட்டு அவங்க பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த திராவிட கும்பல் இன்னும் வாயை திறக்கலை, அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, உடனே ஆரம்பிச்சுடுவாங்க. ஐய் கவர்னர் எப்படி சொல், கவர்னர் வாயை திறக்கூடாது, கவர்னர் ஒரு மனுஷனே கிடையாது, கவர்னருக்குன்னு சொந்த கருத்து கிடையாது. இந்த மாதிரி உங்களை மாதிரி கூட்டம் தான் வந்து அறிவாளிகள் மாதிரி கருத்து சொல்லுவாங்க, அவர் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் பிடிச்சிக்கிறது இந்த கூட்டம். அதுதான் தான், அதுக்கு தான் இப்போ அடிக்கடி அவங்கள சொல்லும்போது எனக்கே கஷ்டமாக, முட்டாளிகளின் கூட்டம்னு சொல்லும்போது எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க நடந்துக்கிறது பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது இப்போ பாருங்கள், கவர்னர் சொன்னதில் என்ன தப்பு? புதிய கல்விக் கொள்கையின் மூலம் அவங்களுடைய தரத்தை நம்ம கூட்டணும்னு கவர்னர் சொன்னது என்ன தப்பு? இது ஒரு பிரச்சனையை ஆக்குவாங்க, ஏதாச்சும் ஒன்று சொன்னாலும் அது ஒரு பிரச்சனை. அதுக்காகத்தானே முட்டாளர்கள் கூட்டம்னு மன வருத்தத்தோடு அந்த வார்த்தையை பதிவு செய்கிறேன். யாரும் அந்த வார்த்தையை கேட்கும்போது தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம், நான் கடினமான சொற்களை பயன்படுத்துவதை விரும்பாத. அவங்க பேசும்போது அப்படி வருது. நீங்கள் நல்லா யோசிங்க, மாணவர்களின் கல்வித்தரம் ஓகே ரொம்ப கீழே போச்சுன்னு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் தமிழ்நாடு மக்களின் தமிழ்நாடு மாணவர்களின் கல்வித்தரம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்கன்னு அது யார் காரணம்னு யோசிங்க. இந்த சமச்சீர் கல்வியை கருணாநிதி கொண்டு வந்து நம்முடைய மாணவர்கள் திறமையவே மழுங்க செய்தவர் கருணாநிதி. அந்த சமச்சீர் கல்வியில் படித்த மாணவர்கள், சிபிஎஸ்சியில் படிக்கிற மாணவர்கள்லாம் திறமைசாலிகளாக இருக்காங்க. இதே தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் இந்த சமச்சீர் கல்வி இதெல்லாம் படித்தவங்க தான் திறமை மழுங்கி போனாங்க. அது ஒரு காரணம் நமது மாணவர்கள் இதாக இருக்கிறதுக்கு. ரெண்டாவது, இந்த டாஸ்மாக் ஓப்பன் பண்ணதே 1971 கருணாநிதி தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணதே அவர் தான். மக்களை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கினார். அது எப்படியே தொடர்ச்சியாகி இன்னைக்கு ஸ்டாலின் 40,000 கோடியை 50,000 கோடியாக மாற்றுவேன்னு சொல்லி 100,000 கோடி வரை ஊழல் பண்ணுறாருன்னு புகார் கொடுக்குறாங்க கவர்னர்கிட்ட. அப்போ மக்களை குடிக்க பழக்கியவர் கருணாநிதி, இன்னும் அவர்களை மறுபடியும் பாதாளம் குழிக்குள் தள்ளி கொண்டிருப்பவர் ஸ்டாலின். அதனால தான் நம்ம மாணவர்கள் மழுங்கி போயிட்டாங்க. கவர்னர் சொல்லக்கூடிய நம்ம மாணவர்கள் மத்தியில் திறமை குறைஞ்சி போச்சுன்னதுக்கு காரணமே இந்த அடிப்படை கல்வியை வந்து இவங்க கொண்டு வந்த சமச்சீர் கல்வியும் இன்றைக்கி டாஸ்மாக் இன்னவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதுனா மாணவர்களுடைய திறன் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் புதிய கல்விக் கொள்கையிலேயாவது மாணவர்களுடைய திறன் உயரணும். டாஸ்மாக் எவ்வளோ சீக்கிரம் மூடுறாங்களோ அப்போ தான் தமிழ்நாடு உருப்படும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. கேரளாவில் பிரபல யூடியூபர்களுக்கு சொந்தமான இடங்களில் ஐடி வந்து ரைடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த யூடியூப் இதில் போய் ஐடி ரைடு பண்ணுறாங்க, அதாவது இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை யூடியூப்காரங்களை போய் ரைடு பண்ணுறாங்க. யூடியூப்பில் இவ்வளோ பணமாக வருது. இப்போ நாங்களும் ஒரு 3 சேனல் வச்சுருக்கோம், எங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் அவ்வளோ பணமாக வருது. கோடிக்கணக்கான பணம் ரைடு அடிக்கிறாங்க யூடியூப் வச்சுருக்கிறவங்கள்ட்ட. அவ்வளோவா வருது, நாங்களே வச்சுருக்கோமே, எங்களுக்கெல்லாம் பெரிய லாபமே இல்லையே, நாங்கள் எங்கள் கையிலேருந்து செலவு அப்போ லாபத்தை விட செலவு அதிகமாக இருக்க, நாங்கள் எதுவும் தொழிலாக வச்சுக்கிட்டு இல்லையே, மக்களுக்கு சென்றடையணுங்கிறதுக்காகவே நாங்கள் சம்பாதிக்கிற பணத்திலேருந்து அதை போட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுதான் நிலைமை. எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான வருமானம் கூட இல்லை. இதுதான் உண்மை, யார்ட்டையும் மறைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு 3 சேனல் இருக்குது, லட்சக்கணக்கான வியூஸ் தான் போகுது, எங்களுக்குன்னு லட்சக்கணக்கான பணம் கூட வரலையே. அப்போ இவங்களுக்கு மட்டும் எப்படி வருதுன்னா அங்கேயும் பூந்து விட்டார்கள் அரசியல்வாதிகள். அதாவது டிவி சேனலை பணம் கொடுத்து அவங்கக்கிட்ட எங்கள் செய்தியை தவிர வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டாங்க. பத்திரிக்கைக்காரவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து பிளாக் பண்ணிட்டாங்க. டிவி சேனலெல்லாம் கேபிளில் அவங்களை பின்னாடி தள்ளுவோன்னு பயமுறுத்தி அவங்களையும் இவங்க செய்தியை மட்டும் போடணும், இவர்களுக்கு எதிரான செய்தியை போடக்கூடாதுன்னு பிளாக் பண்ணிட்டாங்க. அடுத்தது சோசியல் மீடியா, சமூக வலைதளங்கள், இதில் என்ன பண்ணுறது? அதுக்கு இதில் வந்து ட்விட்டரில் அதுக்குன்னு இவங்க ஐடி டீமை வச்சு போலி ஐடிகள் எல்லாம் உருவாக்கி இந்த ட்ரெண்டு உருவாக்கி மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கிலையும் இவங்க ஐடி டீமை வச்சு விளையாடுறாங்க. யூடியூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களே சேனல் ஆரம்பிக்கிறது, இல்லைனா சேனல் ஆரம்பிச்சு நடத்துகிறவங்களுக்கு பணம் கொடுக்கறது. இப்படி வந்த பணம் தான் கோடிக்கணக்கில் இங்கே உலாகுது. இப்போ ஒரு முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமோகன்ராவ் வந்து சேனல் ஆரம்பிக்கிறாரு, லட்சக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அங்கே என்ன அவ்வளோ லட்சமாக வருது?
அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவ்வளோ வந்து இல்லை, எப்படி லட்சக்கணக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. திமுக சார்பில் பல சேனல்கள் தொடங்கப்பட்டு அவங்களுக்கு பூரா பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகியவர்கள் வரக்கூடிய இந்த கோடிக்கணக்கான பணம் பூரா அரசியல்வாதிகள்கிட்டருந்து வரக்கூடிய பணம், அதுதான் இப்போ இன்கம் டேக்ஸில் மாட்டியிருக்கு. இனி அமலாக்கத்துறையும் அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஆக ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க, அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அதுதான் வந்து பத்திரிகை அந்த டிவி எல்லாம் வந்து மீடியான்னு வந்தது. அந்த மீடியாவின் கழுத்தை நெரிச்சு மக்களுக்கு உண்மை போய் சேரக்கூடாதுன்னு சொல்லி ஆளுங்கட்சியினர் நிறைய டிவி சேனலை ஆரம்பிது, யூடியூப் சேனலை ஆரம்பித்து அவங்களுக்கு கோடிக்கணக்கான பணத்தையும் கொடுத்து உதவி செஞ்சதில் தான் இந்த மாதிரி மணி ட்ரையல் மாட்டி நிறைய யூடியூப் சேனல் மாட்டுது. ஸோ அமலாக்கத்துறைக்கும் சொல்கிறேன், இன்கம் டேக்ஸுக்கும் நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் பிடிங்க. அரசியல்வாதிகள்கிட்டருந்து உங்களுக்கு எப்படி பணம் வந்ததுங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி அப்படிப்பட்ட சேனல்லாம் மூடுங்க. அதாவது நடுநிலைமையாக சரியாக செய்து போடும் சேனலை மட்டும்தான் நீங்கள் இது பண்ணணும். அரசியல்வாதிகளிடமிருந்து பண உதவி பெறும் எந்த சேனலையும் நடத்த விடாதீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய. செந்தில் பாலாஜி அவர்கள் மாற்றுறதுக்கு திமுகவில் இருக்கிறவங்களே சிலர் காரணங்கிற மாதிரி ஒரு செய்தி, அதாவது ஒரு செய்தி வந்திருக்கு, துரைமுருகன் தான் மாட்டி விட்டாருன்னு சொல்லி ஒரு திமுகவை சேர்ந்த பிரபலம் சொன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அதுவும் அவங்க அங்கே வந்த செய்தி துரைமுருகன் அன்புமணி ராமதாஸோடு சேர்ந்து மாட்டிட்டதா செய்திகள் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. ஆனால் இதில் இதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா யோசிக்கணும். துரைமுருகன் திமுகவை சேர்ந்தவர், மந்திரியாக இருக்கார். அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர். அவரும் இவரும் சேர்ந்து எப்படி பண்ணுவாங்க, இது என்ன புரியலையேன்னு உங்கள் எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரசியலில் ஜாதி அரசியல் வந்து ரொம்ப நாளாச்சு. அதாவது ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கட்சியில் இருப்பாங்க, ஆனால் ஜாதி ரீதியாக அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ துரைமுருகன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு சப்போர்ட்டை வச்சுக்குவார், ஆனால் ஒரு திமுகவில் இருந்தாலும் அந்த ஜாதி உணர்வோடு அங்கே போவாங்க. இந்த திராவிட இயக்கம் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வருங்கன்னா அவங்க வந்து அந்த 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 இனத்தைச் சேர்ந்த மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறதுல கட்சி ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்கள நான் குறை சொல்லலை, ஏன்னா ஆரம்பத்திலிருந்து இருந்தாங்க. ஆனால் துரைமுருகன் எல்லாம் ஜாதி மதம் இல்லைன்னு சொல்ல திராவிட இயக்கத்தில் சேர்ந்தவங்க எதுக்கு ஜாதி இதில் போய் ஒட்டுறாங்க? அப்போ இவங்க வந்து உண்மையான திராவிட இயக்கம் இந்த இவங்க ஈவேரா அண்ணா ஆரம்பித்ததை விட்டெல்லாம் விலகி போய் ரொம்ப நல்லாச்சு. இப்போ கே என் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஜாதி, ஆனால் ஆப்போசிட்டில் எதிர்கட்சியில் இவர் ஜாதி ஆளுங்க இருந்தால் அவங்கள்ட்ட ஒரு ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர் வந்து கேஎன் நேருவோட ஜாதி, இவர் என்ன பண்ணுவார் கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அண்ணாதிமுகவில் இருக்கும்போதே நேருவுக்கும் அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்படி ஜாதியை அடிப்படையாக வைத்து கொண்டு அரசியல் கட்சிகளாக இருந்து கொண்டு இவர்களுக்குள் ஒரு கூட்டணி இப்படி வச்சுக்கிட்டு தான் இப்போ அவங்க அந்த கூட்டணியை தான் சொல்கிறாங்க. இப்போ துரைமுருகனும் அன்புமணி ராமதாசன் சேர்ந்து தான் காட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறது காரணம் அது ஜாதி மூலமாக அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஜாதி அரசியல் வந்து தமிழ்நாட்டில் வந்ததை இந்தியாவிலேயும் வந்துருச்சு. யூபியில் போய் முலாயம் சிங் யாதவ் வந்த உடனே யாதவா ஓட்டுக்கள் அவங்க வாங்கி ஜெயித்தாங்க. மாயாவதி வந்துக்கிட்டு இவங்க பட்டியல் இன மக்கள் ஓட்டை வாங்கி ஜெயித்தாங்க. பீகாரில் பார்த்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் யாதவ் மக்களை வச்சுக்கிட்டு கொண்டு வந்தார். எல்லாம் ஜாதி இதெல்லாம் அங்கே முளைச்சது. தமிழ்நாட்டிலையும் இப்போ நிறையா வந்துருச்சு ஜாதி இதெல்லாம். இந்த ஜாதி கட்சிகள் வர்றதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தலைவர் எந்த நாட்டில் இருக்காங்களோ எந்த மாநிலத்தில் இருக்காங்களோ அங்கே ஜாதி கட்சிகள் இடம் தெரியாமலும் போயிடும். உதாரணம் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்திரா காந்தி இருக்கும் வரை உத்தரப்பிரதேசத்தில் எந்த ஜாதி கட்சியும் தலை தூக்க முடியலை. காரணம், மக்கள் நல்ல தலைவர் வந்துட்டால் ஜாதியை மறந்துடுவான், மதத்தை மறந்துடுவான். தலைவன் மேலே உள்ள நம்பிக்கையில், தலைவன் மேலே உள்ள பிரியத்தில் ஜாதி மதம் இல்லாத ஒரு அரசியலை நடத்துவாங்க. அதுக்கு மக்களும் ஆதரவு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, நீங்கள் 1967 அண்ணா வரும்போது அண்ணாவை ஜாதி பார்த்தா இது பண்ணாங்க, அண்ணாவை எல்லோரும் பிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் வந்து கேரளாவிலேருந்து வந்தவர். தமிழ்நாட்டில் அவர் வரும்போதே பயந்துக்கிட்டே அரசியலுக்கு வரும்போதே, நம்ம வேறு மாநிலத்திலிருந்து வந்தவங்க நம்மளை இந்த ரீதியாக பார்த்தாங்கன்னா நம்ம ஓட்டு விழுகாதுன்னு நினச்சார். மக்கள் ஜாதி ரீதியாகவா எம்ஜிஆரை பார்த்தாங்க. எம்ஜிஆர் வந்துக்கிட்டு எல்லா ஜாதிக்காரங்களும் எல்லா மதத்துக்காரங்களும் எல்லா அவங்களும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி வந்திருக்குல்ல பாட்டாளி மக்கள் கட்சி, திருமாவளவன் கட்சி, இந்த மாதிரி பட்டியல் இருந்து உங்களுக்கு ஒரு சில கட்சி. இந்த எந்த கட்சியும் எம்ஜிஆர் இருக்கும்போதே தலை தூக்க முடிஞ்சதா தமிழ்நாட்டில்? காரணம், அன்னைக்கு அந்த பட்டியல் இனத்து மக்கள் ஓட்டு தான் எம்ஜிஆருக்கு அதிகம் விழுகும். வன்னியர் இனத்து மக்கள் ஓட்டுனா அதிகம் விழுகும்.
ஏன் எதை வச்சு முக்குளத்தூர் தான் அவங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க எம்ஜிஆருக்கு. ஜாதி பார்க்கலையே, மதம் பார்க்கலையே, காரணம் நல்ல தலைவன் வந்துட்டான்னா ஜாதி மதம் ஒழிஞ்சு போயிடும். 1987 வரை பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே தலை தூக்கவே முடியலை. வன்னியர் சொங்கம்னு தான் அவர் வச்சுருந்தார். எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் தான் அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆகி அதுக்கப்புறம் அவங்க அரசியலை தலையை தூக்குனாங்க. எம்ஜிஆர் இருக்கும் முறை இவங்க திருமாவளவன் இந்த எந்த ஜாதி கட்சியும் தமிழ்நாட்டில் வளரலையே. அங்கே இந்திரா காந்தி இருக்கும்போது முலாயம் சிங் யாதவ் வர முடியவில்லை, லல்லு பிரசாத் யாதவ் வர முடியவில்லை, மாயாவதி வரவும் முடியவில்லை. இந்திரா காந்தி இருக்கும்போது மத்திய உத்தரப்பிரதேசத்தில் 80 MP தொகுதி, 80-க்கு 80 காங்கிரஸ் ஜெயிச்சது. ஸோ இதுதான் நிலைமை. ஆக இன்னைக்கு ஜாதியை வந்து மையமாக வைத்து கொண்டு திராவிட அரசியல், திராவிடத்தைச் சேர்ந்த திராவிட அரசியலைச் சேர்ந்த தலைவர்களே ஜாதியை மையமாக வைத்து கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எலெக்ஷனில் நிற்கும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, கேண்டிடேட்டு செலுக்கும் போது இந்த தலைவர்களுக்குள்ள ஜாதியின் அடிப்படையில் பல பேரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து வெளியிலே வராது. அதனால் இந்த செந்தில் பாலாஜி இதுக்கு கூட பிரச்சனைக்கு கூட ஜாதிய ரீதியாக இருந்து அவர்கள் மாட்டி விட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்தது ரொம்ப நாட்களாக எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு கட்சியிலும் இந்த ஜாதி தலைவர்கள் தங்களுக்குள் ஒரு வெளியே தெரியாத ஒரு மறைமுக கூட்டணியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்கள தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். ஜாதிய அரசியலை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து என்னைக்கு நீக்கிறோமோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு அரசியல் சுத்தமாகும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. சைலேந்திர பாபு அவர்களோட பதவிக்காலம் முடிய போகிறதுனால அவருக்கு அடுத்தது டிஎன்பிஎஸ்சி பதவி கொடுக்க போகிறதா, பதவி உயர் பதவி கொடுக்க போகிறதா ஒரு கருத்து. டிஜிபியுடைய பதவிக்காலம் இந்த மாதத்தோடு முடியுது. அவருக்கு டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவி கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு பொருள் இருக்குது. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. காரணம் இவங்க ரேட் பேசுகிறவங்க, ஸ்டாலின் அரசாங்கம் ஒவ்வொரு பதவிக்கும் 5 கோடி 10 கோடின்னு. ஸோ டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவி கொடுத்தா யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் போடுவாங்க. அதனால் இவரை வந்து டிஎன்பிஎஸ்சி தலைவராக போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ அடுத்த டிஜிபி யார் அப்படின்னு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்தையுமே நம்ம சேனலை பார்க்குறவங்க உங்களுடைய அறிவை வந்து நீங்கள் வளர்த்துக்கிறணும் எல்லா விஷயத்தை பற்றியும். இப்போ டிஜிபி யாருங்கிறது நமக்கு தேவையா அப்படின்னு நினைக்கூடாது. டிஜிபி எப்படி வர்றாங்க, எப்படி இப்போ அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னெலாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிபி ரிட்டையர் ஆகிட்டார். இவங்க நினச்சா டிஜிபிக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். இவங்க அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஏதாச்சும் பணம்லாம் சம்பாதிச்சு கொடுக்குற மற்றபடி சொல்கிறதுக்கெல்லாம் ஆர்டர் டிஜிபியாக இருந்தால் அவங்க வச்சுக்குவாங்க. இவரை வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் அவங்க செயல்படவே விடலை முழுவதுமாக. அதனால் ஒரு நீடிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அடுத்த டிஜிபி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியெல்லாம் டிஜிபி அரசியல்வாதிகள் எப்படி போட்டாங்க, இப்போ எப்படி போடுறாங்கங்கிறத அந்த கதையும் தெரிஞ்சுக்கணும். முன்னாடியெல்லாம் டிஜிபி எப்படின்னா அந்த அரசியல்வாதிகள் கையில் வந்தோடனே திறமைசாலிகளை விட்டுருவாங்க. இவங்களுக்கு யார் வேண்டியவங்க, கட்சிக்கு யார் வேண்டியவங்க, அந்த டிஜிபியாக வரப்போகிறவங்களுக்கு சொந்தக்காரவங்க நம்ம கட்சியில் இருக்காங்களா இப்படி பார்த்து மூத்தவர்கள் எல்லாம் விட்டுருவாங்க. அதாவது சீனியாரிட்டின்னு ஒன்று இருக்கும், மூப்பு பட்டியல். வயதும் வந்த சீனியாரிட்டிங்கிறது பணியில் மூப்பு பட்டியல். அதில் ஹையஸ்ட்டு டாப்பில் இருக்கிற சீனியரை தான் போடணும். முதல் இடத்துல இருக்கிறவரை தான் சீனியரை வந்து ப்ரமோஷன் கொடுக்கணும். அரசியல்வாதிகள் என்ன பண்ணாங்க, அதாவது 10வது இடத்துல இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டியவங்க. அதனால் 10 பேர்த்துக்கு டிஜிபி கொடுப்பாங்க. அந்த மீதி 9 பேரையும் எங்கெங்கேயாச்சும் டம்மி போஸ்ட்டு, போலீஸ் இல்லாத போஸ்ட்லாம் போட்டு 10வது ஆளே உங்களுக்கு போடுவாங்க, இவங்களுக்கு டிஜிபியாக போடுவாங்க. அப்போ என்ன, அவங்க 9 பேர் சீனியருங்கெல்லாம் மனம் விரும்பி நமக்கெல்லாம் இவ்வளவு சீனியாரிட்டி இருந்தும் கிடைக்கலையேனும் மன விரும்ப ஆரம்பித்தாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அந்த 9 பேரை டிஜிபியாக போட்டால் அவங்களுக்கு சம்பள உயர்வெல்லாம் கொடுக்கணும், மக்கள் பணத்திலேருந்து, வரி பணத்திலேருந்து. அதை அவங்க அரசியல்வாதிகள் கண்டுக்க மாட்டாங்க. பின்னாடி இருக்கிறவங்களெல்லாம் டிஜிபி ஆக்கி கேலி கூத்து பண்ணாங்க இந்த டிஜிபி போஸ்ட்டில். அப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க உங்களுக்கு இஷ்டப்படி இஷ்டப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் 10வது ஆள் 15வது ஆள்லாம் போடக்கூடாது. அதனால் அதுக்கு விதிமுறைகள் வச்சாங்க. எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டை அனுப்பணும். எதுக்கு, யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கம், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அவங்க தான் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு தேர்வையை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் லிஸ்ட்டு அனுப்பணும். அவங்க அந்த லிஸ்ட்டு எல்லாத்தையும் அனுப்பிடக்கூடாது. குறைஞ்சது 6 மாதம் சர்வீஸ் இருக்கணும், அவங்களுக்கு பணிக்காலம் இருக்கணும். அதே மாதிரி அவங்கள டிஜிபியாக ப்ரொமோஷன் பண்ணால் 2 வருஷத்துக்கு மாற்றக்கூடாது. இந்த கண்டிஷனெல்லாம் சுப்ரீம் கோர்ட் போட்டு இப்போ அவங்க லிஸ்ட்டு அனுப்பி அதில் வந்து அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 3 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. அந்த 3 பேர்த்தில் 1 ஆளை தான் போடணும்னு இவங்களுக்கு கடிவாளம் போட்டாங்க.
அதுகூட அந்த மூணு பேர்த்தில் ஒரு ஆளை போடுறதுல இவங்க நிறைய தில்லுமுள்ளு பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் மூணு பேர்த்துக்குள்ளே தான் போடணும். இப்போ மூணு பேராக அனுப்பியிருக்காங்க, சங்கர் ஜிவால், இன்னொருத்தர் ஏகே விஸ்வநாதன், இன்னொருத்தர் சஞ்சய் அரோரா. இந்த மூணு பேரை அனுப்பியிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணும், இந்த மூணு பேர்த்துக்குள்ளே ஒரு ஆளை டிஜிபியாக போடணும், எப்படி போடுவார் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஏகே விஸ்வநாதன் நல்ல மனிதர், திறமையானவர், அவர் மனைவியும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பீரியடில் அவர் கமிஷனராக இருந்தார். எடப்பாடி பழனிசாமி ஊருக்கு பக்கத்து ஊருன்னு நினைக்கிறேன், அதனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு போட்டார். இந்த ஒரு காரணத்துக்காகவே ஸ்டாலின் ஒரு போட மாட்டாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடிக்கு வர ரகசியம் சொல்லிடுவார்னு அவர் நினைப்பார். ஆனால் அவர் இப்படிப்பட்ட மனிதர் அல்ல, நல்ல மனிதர், போட மாட்டார். நல்ல மனுஷங்களுக்கு தான் போட மாட்டாங்கல்ல. அடுத்தது அரோரா, சஞ்சய் அரோரா. அவர் திறமையானவர், வீரப்பன் இதிலெல்லாம் இவரெல்லாம் போய் நிறைய விஷயங்கள் பண்ணார். ரொம்ப நேர்மையான அதிகாரி, எல்லாத்தையும் விட ரொம்ப கடுமையான அதிகாரி. மேலிடத்தை யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், எது கரெக்டோ அதைத்தான் பண்ணுவார். அதனால் அவரை போடுவார் ஸ்டாலினு, அவரையும் போட மாட்டார். அடுத்தது சங்கர் ஜெய்வால். சங்கர் ஜெய்வால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல மனிதர், கமிஷனராக இருக்கார் சென்னையில். இவர் ஏன் போடுவார்னா, எலெக்ஷன் இந்த 2021 எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது லீடிங் பொசிஷன் வருது. ஃபஸ்ட்டு சங்கர் ஜிவால் வந்து பூங்கொத்து எடுத்துகிட்டு ஸ்டாலினை போய் வீட்டில் பார்த்தார். அப்போ ஸ்டாலின் கேட்குறார், இன்னும் ரிசல்ட்டே வரல, இல்லை இல்லை நீங்கள் தான் வருவீங்க அப்படின்னு சொல்லி முதல் வாழ்த்து சொன்னவர் சங்கர் ஜிவால். அதனால் ஸ்டாலினுக்கு ஒரு மேலே ரொம்ப, உடனே அவரை கமிஷனராக போட்டார். எப்படி கமிஷனராக போட்டார், இவருக்கு வேண்டிய ஒருத்தர் வந்து டிஜிபி ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனால் அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார், எனக்கு கமிஷனர் வேணும், கமிஷனர் வேணும்னு கொடுத்தார். அதெல்லாம் வேணாம், சங்கர் ஜிவால் முத முதல் நீ வந்து பார்த்துட்டாருங்கிற ஒரு பாசத்தோட சங்கர் ஜிவாலுக்கு கமிஷனராக கொடுத்தாரு. அவர் இன்னும் சென்னை போலீஸ் கமிஷனராக தான் இருக்கார். அப்போ அந்த சங்கர் ஜிவால் லிஸ்டில் வர்றாரு. அப்போ ஸ்டாலின் யாருக்கு கொடுப்பாரு முதலிடம், அவருடைய சங்கர் ஜிவாலுக்கு தான் கொடுப்பார். அதனால் என்னுடைய கணிப்பு, சங்கர் ஜிவால் தான் உங்களுக்கு டிஜிபியாக வருவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. சஞ்சய் அரோரா திறமையானவராக இருந்தாலும், நேர்மையாக இருப்பவராக இருந்தாலும் அவருக்கு வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏகே விஸ்வநாதன் திறமையானவர், நல்லவராக இருந்தாலும் அவர் எடப்பாடி பீரியடில் கமிஷனராக இருந்தாருங்கிற காரணத்துக்காக அவருக்கும் ஸ்டாலின் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கணிப்பு. அடுத்தது கமிஷனர். இப்போ நீங்கள் டிஜிபியை போட்டிங்கன்னா, சங்கர் ஜிவால் கமிஷனராக இருக்கார், அவரை டிஜிபியாக போட்டிங்கன்னா அது காலியாயிரும். அதுக்கு யார் போடுவாங்க, சென்னை போலீஸ் கமிஷனர் முக்கியமான பதவி டிஜிபிக்கு அடுத்து, அதுக்கு யார் போடுவாங்க அப்படின்னா, அதுக்கு நிறைய பேர் ரேஸில் இருக்காங்க. அமல்ராஜன் ஒருத்தர் இருக்கார், அதுக்கடுத்தது சந்தீப் ராத்தோர்னு இருக்கார், டேவிட்சன் இப்போ உங்கள் உளவுத்துறை இதிலெல்லாம் இருந்தார் அவர். உங்கள் மூணு பேரும் கடும் போட்டி, யார் இதில் கொடுப்பாங்க அப்படின்னு. என்னுடைய இது என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சந்தீப் ராத்தோர் இருக்குவாங்க, இவர் வட இந்தியாக்கார், ஆனால் நேர்மையான மனிதர். எப்படி நேர்மையான மனிதர்னா, எனக்கே ஒரு சொந்த அனுபவம் உண்டு. 2000 நான் சென்னை கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே கமிஷனராக இருந்தவர் காளிமுத்துன்னு, அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, இப்போ காவல்துறையில் ஜாதி பார்க்க மாட்டாங்க, ஆனால் அந்த காளிமுத்து ஜாதி பார்த்தார். நான் சார்ந்த ஜாதி அவருக்கு பிடிக்காதான், அது நாங்கள் என்ன பண்ண முடியும், மனிதனாக பிறந்தால் ஒவ்வொரு ஜாதியிலையும் தான் பிறக்கணும், ஜாதியில் பிறந்ததற்காக ஒரு மனிதன் தட்டிக்கப்படக்கூடாது. நான் சார்ந்த ஜாதி அவருக்கு பிடிக்காதான், என்னுடைய சர்வீஸ் புக்கை எடுத்துகிட்டு ஒரு பிரச்சனை வரும்போது என் மேலே ஒரு புகாரை உருவாக்கி அந்த புகாரில் எனக்கு எதிராக எழுதும்படி இந்த சந்தீப் ராத்தோர், அப்போ வந்து டெப்டி கமிஷனர் அண்ணாநகர் அவர், அவர் வந்து வற்புறுத்தினார். அப்போ கமிஷனர் சொன்னால் எல்லாருமே கையெழுத்து போட்டுக்குவாங்க. அப்போ சந்தீப் ராத்தோர் என்ன சொன்னார், மனசாட்சிக்கு எதிராக கையெழுத்து போட மாட்டேன்னு, எனக்கு எதிராக கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி என்னை வந்து அந்த சூழ்நிலையில் அவர் காப்பாற்றினார். இல்லைன்னா ஜாதியின் அடிப்படையில் நான் தண்டிக்கப்பட்டிருப்பேன், எந்த தவறுமே செய்யாமல். அதை முடியாதுன்னு சொல்லி முதுகெலும்போட பதில் சொன்னவர் தான் சந்தீப் ராத்தோர். இப்படிப்பட்ட நேர்மையானருக்கு ஸ்டாலின் கொடுப்பாரா, எனக்கு சந்தேகம். சந்தீப் ராத்தோருக்கு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கே இல்லை. அதுக்கடுத்தது அமல்ராஜ், இவங்கெல்லாம் வந்து அதிக பிரபலம் இல்லாதவங்க. டேவிட்சன்கிறவர் இவருக்கு உளவுத்துறையிலெல்லாம் நிறையா இது கொடுத்தார், உதவியாக இருந்தார். அதனால் அந்த டேவிட்சனுக்கு ஆதரவாகத்தான் ஸ்டாலின் செயல்படுவார்
அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பு. இந்த கணிப்புக்கு மேலே இவங்க கட்சிக்காரங்க ரெக்கமெண்டேஷனு பணம் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. தகுதியின் அடிப்படையில் இந்த ரெண்டு பதவிகளுக்கும் இப்படி வரத்தான் வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறது தான் இந்த டிஜிபி போஸ்டிங். டிஜிபி இப்போ புது டிஜிபியை நியமிக்கிறதுல எங்களுடைய கருத்து. சீஃப் செக்ரட்டரியும் மாற போகிறதா ஒரு செய்தி வந்து தலைமைச் செயலாளரை போட்டாங்க, கொஞ்ச நாள் இருந்தார். இறை அன்பு ஐஏஎஸ் அவருக்கு பேர் வந்து ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு நீங்களே பார்த்தீங்க. அந்த 1.5 வருஷத்தில் அவர் திறமையாக செயல்பட்டாரான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. நேர்மையானவர், திறமையாக செயல்பட்டாரான்னு முடிவு பண்ணிக்கணும். அவருக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் யார், இவருக்கு இறை அன்புக்கு நெருங்கிய நண்பர், நிறைய அன்பு நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கார். இப்போ இன்னொருத்தரும் புஸ்தகம் எழுதி ரொம்ப பிரபலமானவர், நல்ல மனிதர். அவரை திமுக ஆட்சி வந்த உடனே அவர் என்ன பண்ணார்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு பேசுகிறது மேடை பேச்சுக்கு எழுதி கொடுப்பார். அது அவர் என்ன, அவர் அரசு அதிகாரி, தமிழ் வளர்ச்சி துறையில் அவர் அதிகாரி. எடப்பாடி பழனிசாமி நீங்கள் நல்லா ஜெயலலிதா மேடம் இவர் நல்லா எழுதுகிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எழுதி கேட்பாங்க. எடப்பாடி பழனிசாமி மேடை பேச்செல்லாம் எழுதி கொடுப்பாரு. ஸ்டாலின் வந்தோடனே முதல்ல அவர் தூக்குனாங்க, தூக்கி அவரை பதவி இறக்கம் பண்ணாங்க. 1.5 வருஷமாக சம்பளம் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இவர் போய் நிற்கிறாரு இறை அன்பு ஐஏஎஸ்ட்ட, மிக நெருங்கிய நண்பர். இன்றைக்கு வர இறை அன்பு ஐஏஎஸ் அவருக்கு சம்பளம் வாங்கி கொடுக்குறோம் 1.5 வருஷமாக. அப்போ நீங்கள் நல்லவராக இருந்து என்ன பண்ண, திறமையானவராக இருக்கணும்ல, வல்லவராக இருக்கணும்ல, உங்கள் பதவியை உபயோகப்படுத்த தெரிந்தவராக இருக்கணும்ல. இறை அன்பு ஐஏஎஸை பற்றி 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஜெயலலிதா மேடம் கூப்பிட்டு திட்டினாங்க, நீங்கள் பாட்டுக்கு இப்போ இதுக்கு டிவிக்கு பேட்டி இதெல்லாம் ஆஃபீஸ் டைமில் போகக்கூடாது, ஆஃபீஸில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், டிவிக்கு பேட்டி கொடுக்குறது இந்த இதெல்லாம் ஆஃபீஸ் டைமில் செய்யக்கூடாது, ஒழுங்காக வேலையை பாருங்கன்னு சொன்னார். ஆக திறமையானவர்கள்னு நம்ம நினச்சவங்க எல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க இந்த ஆட்சியில். காரணம் அவர்கள் வந்து செயல்பட விடலை. இறை பையிட்ட திறமை இருக்கலாம், பயந்துக்கிட்டு இருந்தார் ஸ்டாலின் தூக்கிடுவார் அப்படின்னு. ஸோ அந்த பதவிக்கு இப்போ வந்து ரிட்டையர் ஆகிறாரு இறை அன்பு. புதிய தலைமைச் செயலாளர் யார் வருவாங்கங்கிற போட்டி இருக்குது. அதை பொறுத்தவரை ரேஸ் தான், ஸ்டாலினுக்கு யார் ரேஸில் போகிறாங்களோ. ஸ்டாலினுடைய மந்திரிகள் வந்து போய் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, எங்கள் சொந்தக்காரவங்க இவங்க அப்படின்னு. அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் தலைமைச் செயலாளர் போடப்படுமே ஒழிய இந்த டிஜிபிக்கு இருக்கிற மாதிரி தலைமைச் செயலாளருக்கு கண்டிஷன் இல்லை. அதனால் இது ஸ்டாலின் யாருக்கு விருப்பமோ உதயநிதி ரெக்கமெண்ட் பண்ணால் வந்துடும். இப்போ நான் தப்பாக சொல்ல, இப்போ தலைமைச் செயலாளர் பதவிக்கு வர டிஜிபியில் அப்படி வர முடியாது. தலைமைச் செயலாளருக்கு பதவிக்கு வர வேண்டியவங்க நயன்தாரா ரெக்கமெண்டேஷன் பிடிச்சா வந்துடலாம், இதுதான் நிலைமை. நயன்தாரா உதயநிதிட்டு சொல்லுவாங்க, உதயநிதி ஸ்டாலின்ட்டு சொன்னால் போட்டுருவாங்க, அவ்வளோ கேவலமாக போயிடுச்சு. டிஜிபிக்கு அப்படியா முடியாதுன்னா அவங்க கண்டிஷன் போடுறாங்க, 3 தான் இருக்கணும், 6 மாதம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கணும், 2 வருஷம் அதில் இருக்கணும், இந்த 3 பேரும் வந்து யூபிஎஸ்சி தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நிறையா கட்டுப்பாடை போட்டாங்க. அதனால் அதில் பண்ண முடியாது. இதில் இவங்க வச்சால் தான் தலைமைச் செயலாளர். இவங்க நல்லவங்களை போடுவாங்களா? யாரையாச்சும் ஒரு டம்மியை தூக்கி இவங்க பேச்சை கேட்குறவங்க தூக்கி. இப்போ திறமையாளர்லாம் போயிருந்தாங்க, இப்போ உதயசந்திரன் நேர்மையானாலும் திறமையானாலும்னா அவரெல்லாம் விட்டுட்டு போயிட்டார். இப்போ தலைமை முதலமைச்சருக்கு தனிச் செயலாளராக இருந்தார், வேணான்ட்டு போயிட்டார். ஆக இறை அன்பு வந்து திறமையானவராக இருந்தாலும் பொம்மையாக இருந்தார். ஈவன் உங்களுக்கு டிஜிபி இப்போ ஒரு ரிட்டையர் ஆக போகிறவர் திறமையாக இருந்தார், நல்ல அவரால் ஒன்றும் செயல்பட முடியாமல் தான் இருந்து போகிறாரு. அப்படித்தான் இனி இந்த 3 ஆண்டுகளும் ஆட்சி நடக்கும் என்பது தான் எங்களுடைய கருத்து. குண்டர் சட்டத்தை தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாதுன்னு தலைமை வழக்கறிஞர் வந்து டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கார். டிஜிபிக்கு தலைமை வழக்கறிஞர், திமுகவால் நியமிக்கப்பட்ட தலைமை வழக்கறிஞர் குண்டர் சட்டத்தை கண்டபடி உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு லெட்டர் எழுதுகிறார். இந்த குண்டர் சட்டத்தை கண்டபடி உபயோகப்படுத்துகிறதே ஸ்டாலின் தான். கிஷோர்சாமியை குண்டர் சட்டத்தில் போட்டது ஸ்டாலின் தான். அது என்ன, ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை வழக்கறிஞர், குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் குண்டர் சட்டத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு எப்படி எழுதுறாருன்னு எல்லோரும் ஆச்சரியமாக இருக்கும். விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி குழு எழுதுங்கன்னு சொன்னதே ஹைகோர்ட்டு தான். ஹைகோர்ட்டில் இந்த குண்டர் சட்டம் போட்ட கேஸ் எல்லாம் வந்து அவங்க பார்த்துட்டு தலைவெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தப்பு தப்பாக அப்பாவிங்களெல்லாம் குண்டர் சட்டத்தில் போட்டு குண்டர்கள் சட்டத்தையே கேவலப்படுத்துகிறாங்களேன்ட்டு ஒரு தீர்ப்பில் சொன்னாங்க. கற்றவளை தலைமை வழக்கறிஞர் நீங்கள் டிஜிபிக்கு எழுதுங்க, இன்னமே குண்டர்கள் சட்டத்தில் பார்த்து தான் போடணும், கண்டவங்களெல்லாம் போடக்கூடாதுன்னு லெட்டர் எழுதுங்கன்னாங்க. அதனால தான் லெட்டர் எழுதுகிறாங்க, இல்லைன்னா போடுறதே இவங்க தானே. இவங்க போயிட்டு என்ன டிஜிபிக்கு எழுதுறது, டிஜிபியிட சொல்லி இவனை குண்டர்கள் சட்டத்தில் போடுன்னு எழுதுறதே இவங்க தானே.
அதனால் இப்போ இது வந்திருக்கு. இந்த குண்டர்கள் சட்டத்தை எவ்வளவு மோசமாக உபயோகிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். கோட்டான்னு இருக்குது, இந்த சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸுங்களில் போனால் கோட்டா, எது கூண்டாஸ் கோட்டா, ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு மாதத்துக்கு 5 கூண்டாஸ் போடணும்பாங்க. அப்போ அவன் பாவம் போகிறவன் வர்றவன் ஏற்கனவே ஒரு இது குற்றத்தை பண்ணிக்கிட்டு திருந்திக்கிட்டு இருந்தவன், வந்துக்கிட்ட தள்ளுவண்டி வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன், எல்லாத்தையும் நீ ஒரு தடவை ஜெயிலுக்கு போனல வான்னு தூக்கிட்டு போய் குண்டாசில் போட்டுக்கிட்டு இருந்த கேவலமான நிலைமை இவ்வளோ நாள் ஆகிட்டு இருந்தது. இந்த குண்டர்கள் சட்டத்தில் என்ன கண்டிஷன்னா கமிஷனர் கையெழுத்து போடணும், கமிஷனர் ரைட்டதில் கமிஷனர் கையெழுத்து போடணும், கமிஷன் ரேட் இல்லாமல் எஸ்பி இந்த மாவட்டங்களில் ஐஏஎஸ் கலெக்டர் கையெழுத்து போடணும். ரெண்டு பேருமே தவறு சட்டத்தை தவறாக பயன்படுத்தினாங்க. ஒவ்வொரு கமிஷனரும் கலெக்டர்களும் தப்பாக பயன்படுத்தினாங்க. நீங்கள் ஹைகோர்ட் என்ன சொல்லணும், அப்பாவிகளை கையெழுத்து போட்ட கமிஷனருக்கும் அப்பாவிகளை குண்டர் சட்டத்தில் தள்ளுறதை கையெழுத்து போட்ட கலெக்டர்களையும் உள்ளே தள்ளணும். அப்போ தானே கையெழுத்து போட்டவன் பயந்தால் தானே நாளைக்கு நிரபராதி உள்ளே போக மாட்டான். அதை விட்டுக்கிட்டு லெட்டர் எழுதினீங்கன்னா என்ன பண்ண முடியும், இந்த லெட்டரை இருந்தவங்க தூக்கி குப்பையில் போடுவாங்க. எத்தனை கலெக்டருங்க படித்து கூட பார்க்குறது இல்லை, அப்படியே கண்ணை மூடிட்டு ஒருத்தர் நீ போடுற கையெழுத்தில் ஒரு வருஷம் உள்ளே இருப்பானங்கிற ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பல கலெக்டர்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. சரி, அவன் குண்டர்கள் சட்டத்தில் போனவன் நிரபராதினை ரிலீஸ் பண்ண உடனே அந்த கலெக்டர் மேலே வழக்கு போடணும், இல்லை அந்த கலெக்டர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு கொண்டு வாங்க. அப்போ தான் இந்த குண்டர்கள் சட்டம் போடுறது குறையும். அதே மாதிரி கமிஷனர் யாருக்கு தப்பாக கையெழுத்து போட்டாரோ, கமிஷனர் குண்டர்கள் சட்டத்தில் தள்ளி சொல்லி யாரை வந்து அனுப்பி அவங்க நிரபராதினை வெளியில் வந்தாங்களோ அந்த கமிஷனரை அந்த பதவியை விட்டு தூக்கி சஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை அவருக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும்னு கொண்டு வாங்க. அப்போ தானே நிற்கும் போகிற எத்தனை அதாவது அந்த குண்டர்கள் சட்டத்தோட இதுவே என்னென்னா கூண்டாஸ் ஆக்ட். குண்டர்கள்னா யார் தெரியுமா, ஜெயிலுக்கு போ அடிக்கடி போய் திரும்பி வந்து குற்றச்செயல்களை செய்தவன் தான் குண்டா. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு தடவை மொத மொத கைதானாலும் அவன் மேலே கூட ஒரு 2 எஃப்ஐஆர் 3 எஃப்ஐஆர் போட்டு 3 வழக்கு இருக்குன்னு உள்ள தள்ளுவாங்க. ஏதாச்சும் ஒன்று பேசுனா குண்டர்கள் சட்டத்தில் தள்ளிடுவாங்க. போலீஸ்லேயும் சொல்லுவாங்க, அரசியல்வாதிகள் பாருங்கள் எத்தனை முன்னாள் மந்திரிகள் குண்டர்கள் சட்டத்தில் ஜெயிலுக்கு போயிருக்காங்க தெரியுமா. அது வரை அப்போ தப்பு செய்யாத அரசியல்வாதிகள் இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போகாதவனெல்லாம் குண்டர்கள் சட்டத்தில் தள்ளி நாட்டு சட்டத்தையே நாசமாக்கினாங்க இந்த அரசியல்வாதிகள். இந்த அரசியல்வாதிகளுக்கு துணை போனவர்கள் ஐபிஎஸ் படித்து கமிஷனராக இருந்தவர்களும் ஐஏஎஸ் படித்து கலெக்டராக இருந்தவர்களும் அதில் கையெழுத்து போட்டு இவங்களுக்கு உடந்தையாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்துக்கிட்டு ஹைகோர்ட்டு சொல்லுதுங்கிறதுக்காக அவங்க எழுதுகிற லெட்டர் இருக்க அது உண்மையானதில் சும்மா ஒரு ஹைகோர்ட்டு சொல்லிருச்சேன்னு எழுதுகிறாங்க. அதனால் என்னுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் குண்டர்கள் சட்டத்தில் போடுறாங்களோ அவங்க விடுதலையாகும் பட்சத்தில் இப்போ கிஷோர் சாமியை வந்து 10 மாதத்தில் விட்டுட்டாங்க. தப்பு, அவரை போட்டது தப்புன்னு கிஷோர் கிருஷ்ணசாமியை குண்டர்கள் சட்டத்தில் போகிறதுக்கு கையெழுத்து போட்ட கமிஷனர் உள்ளதில்லைங்க. நீங்கள் கமிஷனர் எப்படி விட்டீங்க, அவர் தப்பாக தானே போட்டிருக்காரு. எத்தனை கலெக்டருங்க தப்பாக போட்டிருக்காங்க, பார்க்காமையே முட்டை கையெழுத்து போடுற கலெக்டருக்கு எத்தனை பேர் காமிக்கணும். அதனால் இந்த லெட்டர் எழுதுறது முக்கியமில்லை. இதற்கு இதுவரை துணை போன ஐபிஎஸ் அதிகாரிகளும் இதுவரை துணை போன ஐஏஎஸ் அதிகாரிகளும் தண்டிக்கப்பட வேண்டும். வருங்காலத்திலும் இதற்கு துணை போகும் அதிகாரிகள் தண்டிக்கப்படணும். அப்போ தான் இந்த குண்டர்கள் சட்டத்தை தவறாக பயன்படுத்தவும் உபயோகிக்கிறவங்க பூரா அந்த குண்டர்கள் சட்டத்தை உபயோகிக்கிறவங்க பூரா முதலமைச்சர் பதவியில் இருக்கிறவங்க தான். யாராக இருந்தாலும் நல்லதான், எப்போ ஸ்டாலின் அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால இது தக்க தண்டனையை இந்த அரசியல்வாதிகள் தப்பித்துக்கொள்கிறார்கள். வாய்மொழி உத்தரவை போட்டுட்டு இவங்க கையெழுத்து போடுறாங்க, கையெழுத்து போடுறவங்கள நீங்கள் தண்டிங்க. அப்போ தான் வருங்காலத்தில் இது தவறாக பயன்படுத்தப்படாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. உங்களோட மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மிக நன்றி. நன்றி, வணக்கம், ஜெயந்த்.